ஹாய், ஹலோ, வெல்கம் பேக். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, புதுசா ஒரு டிசீஸ் வந்துட்டு இந்தியாவில ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அதுவும் இப்போ மெயினா வந்துட்டு நீங்க தமிழ்நாட்டில் வந்து இந்த பிளாக் ஃபங்கஸ் அப்படின்னு வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நியூஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது ஆல்ரெடி இந்தியாவில வந்துட்டு நிறைய ஸ்டேட்ஸ்ல வந்து இந்த பிளாக் ஃபங்கஸ் அப்படின்றது வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது. ஸோ அதை பத்தி தான் வந்து நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இந்த பிளாக் ஃபங்கஸ் பத்தி இன்ஃபர்மேஷன் நான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னைக்கு மறுபடியும் வந்துட்டு ஒரு நியூஸ் வந்தது. ஸோ ஒயிட் ஃபங்கஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொன்று வந்து பீகார்ல இப்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கா. ஸோ அதை பத்தியும் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ பிளாக் ஃபங்கஸ்னா என்ன, ஒயிட் ஃபங்கஸ்னா என்ன, அது யாரை வந்துட்டு ஈஸியாக அஃபெக்ட் பண்ணுது, ஸோ எப்படி வந்துட்டு நம்ம ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நம்ம இந்த பிளாக் ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி கொரோனா வைரஸ் சுச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொரோனா வைரஸ் ரொம்பவே வந்துட்டு ட்ராப் ஆயிருக்கு. ஸோ 4 lakh கேசஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் வந்துட்டு இப்போ 2 lakh அந்த ரேஞ்சில் தான் வந்துட்டு உங்களுக்கு கேசஸ்லாம் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்துட்டு நம்ம ட்ராப் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி ட்ராப் ஆச்சுன்னா வந்துட்டு நம்ம ஓவராலாக வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிடலாம். பட் தமிழ்நாடுல நீங்க சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா வந்து இந்தியாவிலே இருக்கிறதுலேயே வந்துட்டு அதிகமான கேசஸ் ரிப்போர்ட் பண்றது இப்போ எந்த ஸ்டேட் நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு தமிழ்நாடு அதுல இருக்கு. ஒரு 34,000 பிளஸ் கேசஸ் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாடுல நீங்க பாத்தீங்கன்னா வந்து கொரோனா வைரஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயுமே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால சொல்லிட்டு நீங்க வந்துட்டு சேஃபா இருங்க அப்படின்னு தான் வந்துட்டு நான் சொல்லுவேன். அதே மாதிரி வந்துட்டு எல்லாரும் சொல்றாங்க. ஸோ சானிடைசர் மாஸ்க் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க வெளியே போனீங்கன்னா. அதே மாதிரி தேவையில்லாம வந்துட்டு யாரும் வெளியே போகாதீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பிளாக் ஃபங்கஸ் அப்படிங்கிறதுக்கு வரலாம். ஸோ பிளாக் ஃபங்கஸ்ங்கிறது ஒரு கொலோக்கியல் நேம் தான், ஓகேவா. ஸோ இது சயின்ஸ் டேர்ம்ஸ்ல நம்ம சொல்லணும்னா இதோட நேம் ஆக்சுவலா என்னன்னா வந்து மியூகோர் மைக்கோசஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஃபங்கல் டிசீஸ். இதை வந்து பிளாக் ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ இந்த பிளாக் ஃபங்கஸ் அப்படிங்கிற இந்த டிசீஸ் வந்து ஆல்ரெடி முன்னாடியே இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா முன்னாடியே வந்துட்டு இது இந்தியாவில இருக்கு, வேர்ல்டு ஃபுல்லா வந்துட்டு எல்லா இடத்துலயுமே இருக்கு. பட் கேசஸ் என்னன்னா வந்துட்டு நிறைய ரிப்போர்ட் ஆகாது. ஸோ வருஷத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாடுவோ இல்ல நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கலாம். ஸோ மதுரைன்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து ஒரு 1 இயருக்கு வந்து ஒரு 10-50 கேசஸ் அந்த மாதிரி தான் வந்துட்டு ரிப்போர்ட் ஆகும். ஸோ எக்ஸாக்ட் நம்பர்ஸ்லாம் இல்லை, ஜஸ்ட் இந்த ரேஞ்சில் தான் வந்துட்டு உங்களுக்கு ரிப்போர்ட் ஆகும், ஓகேவா. பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் சிச்சுவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஃபங்கஸ் அப்படின்ற டிசீஸ் வந்து ஒரு வீக்லேயே வந்து 50 பேருக்கு மேலே வந்துட்டு அஃபெக்ட் ஆகுறாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்போ வந்து மாறிச்சு. அதனால சொல்லிட்டு தான் இந்த பிளாக் ஃபங்கஸ் அப்படின்ற டிசீஸ் பற்றி வந்துட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, ஓகேவா. ஸோ தமிழ்நாடுல இன்னைக்கு தான் வந்துட்டு இது ஸ்ப்ரெட் ஆக நிறைய பேருக்கு வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால சொல்லிட்டு தான் வந்துட்டு இன்னைக்கு இந்த நியூஸ் வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டு எல்லா நியூஸ் சேனலையும் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. இது இந்தியாவில் வந்திருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து அதாவது கொரோனா வைரஸ் டைம்ல வந்திருக்கா நீங்கள் கேட்டிங்கன்னா மற்ற இருக்க ஸ்டேட்ஸ் அதாவது ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிராலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஃபங்கஸ் வந்துட்டு ஒரு லாஸ்ட் 2-3 months வந்து உங்களுக்கு இந்த பிளாக் ஃபங்கஸ் டிசீஸ் வந்து இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு ரிப்போர்ட் ஆகாம இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேயும் கேசஸ்ல வந்து ரிப்போர்ட் ஆக ஆரம்பிச்சது. அதே மாதிரி நிறைய வந்து ரிப்போர்ட் ஆரம்பிச்சது. ஸோ மகாராஷ்டிரால இப்போ ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 1500 பீப்புள் பிளஸ் வந்து இந்த பிளாக் ஃபங்கஸ் அப்படின்ற டிசீஸ்னால வந்து அஃபெக்ட் ஆனவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் வந்துட்டு மற்ற இருக்க ஸ்டேட்ஸ்லயும் வந்து உங்களுக்கு போயிட்டு இருக்கு, ஓகேவா. ஸோ இந்த பிளாக் ஃபங்கஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு ஃபங்கல் டிசீஸ், ஓகேவா. ஸோ இது மோஸ்டா எந்த பீப்புளுக்கு வருதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா இது வந்துட்டு கோவிட் வந்துட்டு வந்து அவங்களுக்கு வந்து சரியாச்சு பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க ரிப்போர்ட்ஸ் படி. பட் இது வந்து கோவிட் இல்லாதவங்களுக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகும், ஓகேவா. சோ இது யாருக்குனாலும் ஸ்ப்ரெட் ஆகுற ஒரு டிசீஸ் தான். ஸோ இதை வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபையபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபையபிள் டிசீஸ் அப்படின்னா என்னன்னா ஏதாச்சும் ஒரு ஊர்ல இல்லை வில்லேஜ்லயோ இல்லை சிட்டிலேயோ யாருக்காச்சும் இந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இந்த நோட்டிஃபையபிள் டிசீஸ் அப்படின்னு வந்துட்டு இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை தமிழ்நாட்டிலும் இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஐசிஎம்ஆர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஸ்ப்ரெட்டபிள் டிசீஸ் அப்படின்னு வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்துட்டு தொற்று நோய் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கொரோனா வைரஸ் எப்படி வந்து ஹியூமன்ஸ் டு ஹியூமன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுமோ அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த பிளாக் ஃபங்கஸ் அப்படின்றது வந்து ஹியூமன்ஸ் டு ஹியூமன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிற சான்சஸ் இருக்கு. ஸோ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்துட்டு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா செப்பரேட்டா இதுக்குனே வந்துட்டு ஒரு வார்டில் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க இந்த மாதிரி பீப்புள் வந்துட்டு கியூர் பண்றதுக்காக, ஓகேவா. ஸோ இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னா ஸோ சிம்டம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு ஹெட்ஏக் உங்களுக்கு வரும், ஓகேவா. ஸோ ஹெட்ஏக் இது வந்துட்டு நார்மல் சிம்டம்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு இது பிளாக் ஃபங்கஸ் அப்படின்னா வந்து உங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து சைனஸ் பார்ட்ல தான் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக போயிட்டு இது டேமேஜ் பண்ணுது. ஸோ நோஸ் பார்ட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஐ அந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு இது டேமேஜ் ஆகும். ஸோ இது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நோஸ் மேலே வந்துட்டு பிளாக் கலரில் ஏதாச்சும் வந்துச்சுன்னா இல்லை பிளாக் கலரில் ஏதாச்சும் வந்துட்டு உங்கள் ஃபேஸில் எங்கேயாச்சும் வந்துச்சுன்னா அந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இதில் இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க.
அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா வந்து திடீர்னு வந்து உங்களுக்கு ஐ பாக்குறது இருக்கு பாத்தீங்களா, சோ பார்வை வந்து கொஞ்சம் கிளாரிட்டி வந்து கம்மியான மாதிரி இருக்கும், அதாவது வந்து லாஸ் ஆஃப் விஷன் உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். சோ அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஐஸ்ல வந்து பெயின் வர மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் சீக்ஸ்ல எல்லாம் எங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஸ்வெல் ஆகி உங்களுக்கு பெயின் வரதா இருக்கும், ஜா நீங்க பாத்தீங்கன்னா வந்து லேசா வலிக்கிற மாதிரி இருக்கும். சோ ஃபேஸ்ல தான் நீங்க பாத்தீங்கன்னா வந்து இது மோஸ்ட் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. சோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்தா வந்து நீங்க உடனே போயிட்டு நீங்க டாக்டரை வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க. சோ இது வந்து கியூர் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வந்து கண்டிப்பா இதை கியூர் பண்ணிடலாம். ஸோ நீங்க சீக்கிரமா வந்து ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா வந்து இதை கியூர் பண்ணிட முடியும். ஸோ சீக்கிரமா ஐடென்டிஃபை பண்ணலாம் வந்து இது டேஞ்சர் ஆகிறது கூட சான்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த ஃபங்கஸ் வந்து உங்களுக்கு நோஸ் அதுக்கப்புறம் வந்து ஐ லெவலா உங்களுக்கு போயிடுச்சுன்னா நிறைய பேருக்கு வந்து பிளைண்ட்னஸ் ஆயிடுச்சு, பார்வை தெரியாம போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் கூட இந்தியாவில் வந்து நிறைய பீப்புளுக்கு இருக்கு. அதே மாதிரி இது பிரெயினுக்கு போயிட்டு பிரெயினை டேமேஜ் பண்ணிச்சுன்னா வந்துட்டு சீக்கிரமா வந்துட்டு இறந்து போகிறது கூட சான்சஸ் இருக்கு. ஸோ எவ்வளவு சீக்கிரம் நம்ம இதை ஐடென்டிஃபை பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து நம்ம இது ஈஸியா வந்து கியூர் பண்ணிடலாம். அதே மாதிரி நிறைய சிம்டம்ஸ் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஃபேஸ்ல அந்த மாதிரி வரும். அதே மாதிரி நோஸ்ல இருந்து பிளட் வந்தாலும் இல்ல பிளட் வாமிட் உங்களுக்கு வந்தாலும் வந்துட்டு இந்த இதுக்கான இந்த பிளாக் ஃபங்கஸ்க்கான சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கிறதா அர்த்தம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க உடனே போயிட்டு வந்துட்டு டாக்டர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிருங்க, ஓகேவா? ஸோ எவ்வளவு சீக்கிரம் வந்து நம்ம இதை ஐடென்டிஃபை பண்றோமோ அவ்வளவு சீக்கிரமா வந்து இதை நம்ம கியூர் பண்ணிட முடியும். இதுக்கு மெடிசன் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து மெடிசன் ஆல்ரெடி வந்து இருக்கு. இப்போ இந்தியாவில வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கனால வந்து மெடிசனும் வந்துட்டு நிறைய ப்ரொடக்ஷன்லாம் வந்துட்டு பண்ண சொல்லிக்காங்க கவர்மெண்ட். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ப்ரொடக்ஷன்லாம் வந்துட்டு உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு மெடிசன் இருக்குது, அதே மாதிரி வந்துட்டு இது உங்களுக்கு கியூரபுளான டிசீஸ் தான். ஸோ இது வந்துட்டு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கும். ஸோ சேஃப்டியாக வந்துட்டு நம்ம தான் பார்த்துக்கணும், ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ யாருக்கெல்லாம் வந்து சீக்கிரம் ஸ்ப்ரெட் ஆகுது, யாருக்கெல்லாம் வந்துட்டு அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்துட்டு இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு யார் யாருக்கெல்லாம் இம்யூனிட்டி யார் யாருக்கெல்லாம் கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு வந்துட்டு சீக்கிரம் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இப்போ கொரோனா வைரஸ் வந்து அவங்களுக்கு ஏன் சீக்கிரம் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதே மாதிரி வேக்சினேஷன் போடுறாங்க பாத்தீங்களா, சோ வேக்சினேஷன் போட்டோம்னா போட்ட உடனே வந்து நம்மளோட பாடியில வந்து இம்யூன் பவர் வந்து கொஞ்சம் கம்மியாகும். சோ அவங்களுக்கு எல்லாம் கூட அஃபெக்ட் ஆகாது சான்சஸ் இருக்கு. சோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இந்த கொரோனா வைரஸ்ல இருந்து ரெக்கவர் ஆனவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி இருக்க பேஷன்ஸ்லாம் தான் வந்து கொஞ்சம் வந்துட்டு இதில் சேஃபாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டயபெட்டிக்ஸ் பேஷன்ஸ் சுகர்லாம் வந்துட்டு யாருக்கு இருக்கோ அவங்களாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பீப்புளுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ கொரோனா வைரஸ்லேருந்து அஃபெக்ட் ஆனவங்களுக்கு தான் வந்து இந்த பிளாக் ஃபங்கஸ் வருது. அதே மாதிரி டயபெட்டிக் பேஷன்ஸ்க்கும் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து இந்த பிளாக் ஃபங்கஸ் வருதுன்னு வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துட்டு சர்ஜரியோ ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்குலாம் கூட வந்து இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து நிறைய பேர் வந்துட்டு ஐசியூல இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ ரொம்ப நாள் வந்துட்டு ஐசியூல இருந்து ஆக்சிஜன் சப்ளை எல்லாம் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ ஆக்சிஜன் சப்ளை கொடுக்குறப்போ ஹியூமிடிஃபையர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஆக்சிஜன் சிலிண்டரில் ஸோ அதில் வந்துட்டு நம்ம வாட்டர் பவர் பண்ணணும், ஓகேவா? ஸோ அந்த வாட்டர் வந்து நம்ம டேப் வாட்டர் நார்மல் டேப் வாட்டர் யூஸ் பண்ணோம்னா அது வழியாக கூட வந்துட்டு இந்த பிளாக் ஃபங்கஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அது வந்துட்டு நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்துட்டு ஸ்டெர்லைஸ்டு வாட்டர் தான் வந்துட்டு யூஸ் பண்ணணும் இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் ஹியூமிடிஃபையர்ஸ்லாம் வந்துட்டு அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டீராய்ட்ஸ் வந்துட்டு யார் யாரெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் எடுத்துக்கிறாங்களோ அவங்களாம் கூட வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பேஷன்ஸ் இந்த மாதிரி பீப்புளுக்கு தான் வந்துட்டு இந்த பிளாக் ஃபங்கஸ் அப்படின்றது வந்துட்டு மோஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பீப்புள் தான் வந்துட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது எங்கே இருந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ ஹாஸ்பிட்டல் ஆக்சிஜன் சிலிண்டர்லேருந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆக சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி என்விரான்மெண்ட் சாயிலெல்லாம் நீங்கள் பாருங்க, இப்போ வெளியே போனீங்கன்னா வந்து சாயில் எங்கெங்கெல்லாம் வந்து ஈரமாக இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்துட்டு உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி வுட் அதாவது வந்துட்டு காஞ்சி போன வுட் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதுலேருந்து வந்துட்டு இந்த பிளாக் ஃபங்கஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஒரு சேஃபான அதாவது நீட்டான கிளீனான என்விரான்மெண்ட் இருந்துச்சுன்னா வந்துட்டு இது ஈஸியாக வந்துட்டு நம்ம ஸ்ப்ரெட் ஆகிறது வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிடலாம். இது வந்துட்டு ரொம்ப நிறைய ஸ்ப்ரெட் ஆகலை, இப்போதான் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால சொல்லிட்டு ப்ரிவென்டிவ் மெஷராக நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இது நிறைய நியூஸ் சேனல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறாங்க. இது வந்துட்டு கியூரபிள் டிசீஸ் தான் அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ ஒயிட் ஃபங்கஸ் நான் ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, அது என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ இந்த பிளாக் ஃபங்கஸ் பற்றி நான் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நியூஸ் ஆர்டிக்கல்ல நான் பார்த்தேன். ஸோ பீகார்ல வந்து ஒரு 4 பேருக்கு வந்து ஒயிட் ஃபங்கஸ் அப்படின்ற டிசீஸ் வந்து இப்போ வந்திருக்கு. ஸோ பிளாக் ஃபங்கஸ் மாதிரியே தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஒயிட் ஃபங்கஸும். ஸோ இந்த ஒயிட் ஃபங்கஸ் வந்து பிளாக் ஃபங்கஸை விட ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ பிளாக் ஃபங்கஸ் நீங்க பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபேஸ் அதுக்கப்புறம் அந்த பிரெயின் சைனஸ் கேவிட்டி அந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு எஃபெக்ட் ஆகும். ஒயிட் ஃபங்கஸ் நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட ஆர்கன்ஸ் எல்லாம் போயிட்டு சீக்கிரம் டேமேஜ் பண்ணிடுதான். ஸோ அதனால சொல்லிட்டு தான் ஒயிட் ஃபங்கஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு டேஞ்சரஸ் பிளாக் ஃபங்கஸை விட அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ நம்ம தான் வந்துட்டு சேஃபாக இருந்து பார்த்துக்கணும். ஸோ இந்த நியூஸ் தான் வந்துட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஸோ இந்த பிளாக் ஃபங்கஸ் ஒயிட் ஃபங்கஸ் இதுதான் வந்துட்டு நியூஸ். ஸோ இந்த பிளாக் ஃபங்கஸ் வந்துட்டு இப்போ நிறைய வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ நம்ம தான் வந்துட்டு சேஃபாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி கொரோனா வைரஸோட தேர்ட் வேவ் வந்து கண்டிப்பாக வந்துட்டு வரும் தான் வந்துட்டு இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தான் வந்துட்டு சேஃபாக இருந்துக்கணும். ஸோ இந்த நியூஸ் தான் வந்துட்டு நான் உங்கள் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். இதை நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லலாம் வந்துட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அவேர்னஸ் மாதிரி இருக்கும், அவங்களும் வந்துட்டு சேஃபாக இருந்துப்பாங்க. ஸோ நாளைக்கு உங்களை நிறுவனையில் சந்திக்கிறேன். ஸ்டே டியூன், சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. பாய், டேக் கேர்.